விவேகம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குரு வாழ்க குருவே. இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி சூக்கமமாக நின்று எனக்கு அருள் புரியும் குருபிரான் பாதங்களை, பெற்றோர்களின் மாசிகளையும் வேண்டி வணங்கி இவ்வுரையை தொடங்குகிறேன். இன்பமாக வாழ, இன்பமாக வாழணும் அப்படிங்கும் போது குழந்தைகள்ல இருந்து நம்மளுடைய முதிய நிலை வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடியது அந்த இன்ப வாழ்வு தான். எல்லாருடைய மனம் மனங்களும் இந்த ஒரு இப்ப அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும் போதே நமக்கு பிறந்தது குழந்தைய பிராயத்துல ஒரு 5 வயது, ஒரு 6 வயது முடிய தொடங்கி அடுத்த அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும் போதே அது கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு அங்கிருந்தே என்ன தொடங்குதுனாங்க, நம்மளுக்கு வந்துட்டு இன்பமா இருக்கணும். அந்த குழந்தை பருவத்திலிருந்து இந்த எண்ணங்கள் நம்மளுக்கு தொடங்குது. அப்ப இன்பம்னா எது இன்பம் அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்ம ஸ்கூலுக்கு போறது வந்துட்டு நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க போகுது. ஆனா அந்த குழந்தைகிட்ட போய் இப்ப சாட்டர்டே சண்டே வருது உங்களுக்கு லீவ் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய குதூகலமும் மகிழ்ச்சியும் அளவற்றதா இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போறது அதுங்களுக்கு துன்பம், ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது இன்பமா உணர்றாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போனதுனால எவ்வளவு பெரிய பின்னால வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல நல்ல உயர்ந்த நிலைக்கு வரப்போறாங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் புரியும். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு அது புரியாது. அப்ப குழந்தைங்களுக்கு அந்த நிலையில அது இன்பம். அதே மாதிரி வாலிப பருவத்துல, திருமண பருவத்துல, எல்லா காலகட்டங்களையும் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டங்களும் அவங்களுக்கு ஒவ்வொரு இன்பம் அவங்களுக்கு தேவைப்படுதுங்க. இப்ப இந்த இன்பத்தோட உச்சநிலை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது, இன்பம் எது துன்பம் எது, நமக்கு எது இன்பம் எது துன்பம் நமக்கு அது உணர்றது இல்லை. ஆனா நமக்கு முழுமையா முழுக்க முழுக்க இன்பம் மட்டுமே வாழ்வில் நிகழணும். யாருக்குங்க யாருக்கு, இந்த குழந்தைங்களுக்கு வாலிப பருவத்துல திருமண பருவத்துல இவங்க மட்டும்தான் இன்பத்தை எதிர்பார்க்கிறாங்களா? அப்படி இல்லை. வயோதிகத்துல கூட வாழ்க்கை முடியக்கூடிய தருவாயில கூட அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையான இன்பம், எனக்கு எந்த கஷ்டமுமே வராம வாழ முடியும், அது அது ஒரு அவங்க கருதுறாங்க. அப்ப இந்த இன்பமான நிலைக்கு நம்ம என்னங்க செய்யணும்? சரி, அப்ப இன்பம் அப்படிங்கும் போது மனிதன் இன்பமாக வாழ்க்காக செய்யற செயல்கள் முயற்சிகள் எண்ணிலடங்காதது. புலன்கள் மூலம் உயிராட்ட புலன்கள் மூலமா உயிராற்றலுடைய செலவே இன்பம். இளமை பருவத்துல அந்த உயிராற்றல் அதிகமாக இருக்குது, முதுமை வர 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 அதன் இருப்பு குறைந்து கொண்டே வருது. நம்மளுடைய மனித பிறவி எடுத்து வந்த நோக்கம் இந்த ஆன்மாவினுடைய உடல் கோவில், ஆன்மாவினுடைய உடல் எதுங்கய்யா நம்மளுக்கு, ஆன்மாவினுடைய கோவில் நம்மளுக்கு உடல் தான். அப்ப ஆன்மாவினுடைய இந்த உடல் கோயிலை பேணி பாதுகாத்து இறை உணர்வதை பெறுவதற்கு தான் நம்மளுடைய மனித பிறவி எடுத்து வந்ததனுடைய முதல் நோக்கம். அதுதான் வந்து மனித பிறவிக்கு இன்பமும் நமக்கு கொடுக்கும். அதற்கு தன்னுடைய முழு ஆற்றலையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயன்படுத்தவே வேண்டிய அவசியத்துலதான் நம்ம இருக்கிறோம். எதுக்குங்க நம்ம வந்து முழு ஆற்றலை நம்ம பயன்படுத்தணுமா? அப்ப எனக்கு வாழ்க்கையில ஒரு சலிப்பு தட்டுதே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் கூட, ஒரு 10வது 12வது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் கூட ஸ்கூல்ல ஒரு 6 மணி நேரம் செலவழிக்கிறாங்க, அது போக வீட்டுல வந்து ஒரு 5-6 மணி நேரம் அவங்க வந்து படிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா அவங்களுடைய நாலேஜை மேலும் 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும், அதுல அவங்க நல்ல உயர்நிலையை அடையறது தேவைப்படுது. ஐயா, ஒரு ஸ்கூல் படிப்புக்கே, ஒரு 10வது 12வது வகுப்பு படிப்புக்கே அவங்களுடைய ஆற்றல் அவ்வளவு தேவைப்படும் போது வான்காந்தம் அப்படிங்கிற பேரறிவுல
எல்லையற்று இணை இணைந்து வச்சிருக்கக்கூடிய இந்த எழுத்தில்லாத பக்கங்கள் இல்லாத இந்த இவ்வளவு பெரிய மிகுந்த பெரிய ஒரு புத்தகத்துல நம்ம உள்ளத அறியணும், நம்ம இறைநிலை உணரணும், நம்ம துன்பங்களை களையணும், நம்மளுடைய கர்மா பதிவுகளை களையணும், நம்மளுடைய இன்பங்களை நம்ம அடையணும். உண்மையான இன்ப நிலை எது, அதை அடையணும் அப்படின்னா எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுங்கய்யா. அப்ப நம்ம வந்து கூடுதலா அதற்குண்டான நேரங்களை நம்ம செயல் நம்ம அதுக்காக நம்ம வந்து நேரத்தை கூடுதலா ஒதுக்கினால் மட்டுமே அந்த துன்பங்களை களைந்து இன்ப வாழ்க்கை அப்படிங்கறது நம்மளுக்கு அடையக்கூடியதுக்கு நம்மளுக்கு சாத்தியமா இருக்குதுங்க. இப்ப இதெல்லாம் நம்ம இல்லாம இன்பம் வந்து இதுல மட்டுமே நமக்கு கிடைக்குமா, இதன் மூலமா மட்டுமே நம்மளுக்கு இன்பம் கிடைக்குமா? இல்ல, மெயின் முதல் காரியங்க நம்மளுக்கு வந்து உடல் கோயில். அப்போ நம்மளுடைய உடல் தான் நம்ம கோயிலா இருக்குது, எது ஆன்மாவுக்கு. அப்போ நோயுள் நல்ல நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு நம்ம ஆன்மாவுக்கு கோயில், நோயுற்ற உடம்பு ஆன்மாவுக்கு சிறைச்சாலைன்னு நமக்கு சுவாமிஜி நம்மளுக்கு நல்லபடியாவே நமக்கு புரிய வச்சிருக்கிறாருங்க. அப்போ நம்மளுடைய உடல் தான் முதல்ல நம்மளுக்கு கோவில். அப்ப அந்த உடலை பேணி பாதுகாப்பதன் மூலமாக மட்டுமே நம்மளுடைய உள்ளுக்குள் இருக்கிற உயிராற்றலை நம்மளுடைய பேணி பாதுகாத்து வளர்த்து நம்மளுடைய கடமைகளை சிறப்புற செய்ய முடியும். அப்ப உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னங்க செய்யும்? முதல் காரியம் நம்மளுக்கு இருக்கிற நாக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம அடக்கணும்னாவே நம்மளுடைய உடலை கண்டிப்பான முறையில நம்மளால பேணி பாதுகாக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் வேர்ல்டுல அவங்க அடையக்கூடிய உச்சகட்ட இன்பமா அவங்க அடைய நினைக்கிறது முக்கியமான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான சுவை சேர்த்த உணவுகளுங்க அது வந்து அது இன்பமா துன்பமா அதை பத்தி அவங்க ஆராயறது கிடையாது. இப்ப யாருமே இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிகழ்வு இன்னைக்கு பொருந்தாத உணவோ அது என்னுடைய உடலுக்கு ஒவ்வாத உணவோ எதை பத்தியும் யாருக்கும் எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. அப்போ நம்ம ஆராய்ச்சி இல்லாத எதுவுமே வந்து நம்மளுக்கு போய் சிக்கல்லையும் சங்கடத்திலையும் தான் நமக்கு கொடுக்கும். அப்ப முதன் முதலே நம்ம கடக்க வேண்டியது நம்மளுடைய நாக்கு மட்டும்தாங்க. நம்மளுடைய உணவை சுவை உணர்வை கொஞ்சம் நமக்கு குறைச்சிட்டனா, ஏன்னா இந்த நாக்குங்கிறது இந்த தொண்டைக்கு கீழே எந்த சுவையும் உடலுக்கு நம்மளுக்கு வந்து பெருசா தெரிய போறதில்லை. அப்ப அந்த நாக்கை மட்டும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த உள்ள கூடிய இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எதை நன்மை பயக்கக்கூடிய உணவுகள், அந்த எந்த உறுப்பு ஜீரணிக்கிறதுலயே முழுவதுமாக ஜீவகாந்தத்தை செலவு செஞ்சு அந்த நம்மளுடைய உடல் ஆற்றல் எல்லாம் எதுல விரயம் ஆகாம இருக்கும், எதை நம்ம உண்மையாவே எடுக்கும்போது அது நம்மளுக்கு முழுமையான ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய உறுப்புகள் அவயங்கள் கொடுத்து நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் மொத்த ஒத்திசைவாக எது இயங்குறதுக்கு நம்மளுக்கு எது வந்து நம்மளுக்கு பாதிப்பு தராத உணவுகளோ அந்த உணர்வுகளை தேர்ந்தெடுத்து நம்ம உண்ணுவதன் மூலமாக சுவாமிஜி சொல்லுவாரு, உணவு உழைப்பு உறக்கம் உறவு எண்ணம் இந்த ஐந்து வகையில நம்மளுடைய அளவு முறை கடைபிடிக்கும் போது கண்டிப்பான முறையில நம்மளுக்கு உடல் நலம்ங்கிறது கண்டிப்பான முறையில நமக்கு நல்லபடியா இருக்குங்க. இந்த உடல் நலம் மட்டுமே போதுமாங்க நம்மளுடைய ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு, துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு, இன்பமாக வாழ்றதுக்கு? உடலே நல்லா இருந்தா கூட சமயத்துல நம்மளுடைய மனம் ஒத்து போக மாட்டேங்குது. மனம் ஒத்து போகாததுக்கு என்னங்க பெருசா ஒரு காரணமாக இருந்துரும்? நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு உடல் மனமும் ஒத்திசைவு இல்லாத ஒரு போக்குதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக வந்து முடிஞ்சிருது. ஏன் என்ன காரணம்னே தெரியலைங்க. நம்ம போய் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து நம்ம நார்மலா தான் பேசணும், நல்லா தான் பேசணும், நல்ல முறையா நடக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு காரண காரியத்தினால நம்மளை அறியாமையே நம்ம அதை தப்பா பேசி முடிச்சிடுறோம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரியம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய உடலுக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் அங்க எங்கேயோ மிஸ் ஆகுதுங்க. அப்ப அந்த கோஆர்டினேஷன் எதுல நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த இடத்துலதான் நம்மளுக்கு எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தலை தூக்கி நம்மளுக்கு எட்டி பார்க்குது. எண்ணம் அப்படிங்கிறது ஏன் தலை தூக்கி எட்டி பார்க்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு நம்ம ஒரு தெளிவுக்கு ஒரு வர வேண்டியதா இருக்குதுங்க. அப்ப என்னன்னா எண்ணத்தலோட நம்மளோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம டீல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படிங்கும் போது அந்த எண்ணத்தினாலதான் நிறைய சிக்கல்கள் இன்னைக்கு மனுஷனுக்கு நம்மளுக்கு உருவாயிட்டு இருக்குது. எண்ணத்தோட விளைவறியாம எண்ணி எண்ணி அதை விளைவாகி செயலாக மலரும் போது அதை தாங்க முடியாம மனிதன் திணறுகிறான்.
அவனே வலைய விரிச்சு அதுக்குள்ள அவனே போய் சிக்கியும் கொள்கிறான். அப்போ தீய எண்ணத்தை ஒரு முறை உள்ளே நம்ம விட்டுட்டா போதுங்க, அந்த தீய எண்ணம் மறுபடியும் முடிக்காம செய்யறதுங்கிறது அது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. ஒரு தீய எண்ணத்துக்கு இடம் கொடுத்தே விடக்கூடாது. சோ விளைவுக்காக அஞ்சி அந்த எண்ணத்து வழியே செயல்ல இறங்காம நம்ம இருந்துடலாம். அப்ப செயல்ல இறங்க மாட்டேன் அப்படின்னு நிதானத்தோட தீய எண்ணத்துக்கு இடம் கொடுத்தோம்னா திரும்ப 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 மனதுல தோன்றி செயலாக உருப்பெற்று உருப்பெறக்கூடிய அந்த வேட்கையையும் உந்துலையும் தோன்ற செய்து செயலாக மாற்றம் பெற மூளையையும் இணைச்சு அதை அழகாக நம்மளுடைய செயலுக்கு வழிவகை செஞ்சோம். அப்ப நம்ம இதுல என்ன விளை இப்ப என்ன நம்ம நம்ம முனைப்பா இருந்து நம்ம இதுல வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணம். ஏன்னா மனதுல தோன்றக்கூடிய நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் முழுமையாக நம்மளுடைய சிக்கல்களுக்கு காரணம். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, நம்மளுடைய அதாவது ஒரு பெரிய தவறு நடந்து விட்டதாக நீ நினைக்கிற அப்படின்னா அது உன்னுடைய எண்ணத்தினாலதான் அங்க நடந்திருக்கும்னு நமக்கு சுவாமிஜி நமக்கு தெரிவிக்கிறார். அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு சுவாமிஜியே ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா அதுல வந்து 100 to 1000 அதுல ஏதோ கருத்துள்ளதாக எளிமையா சொல்லியிருப்பார், ஆனா கருத்துள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமா இருந்து இதை ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப அந்த எண்ணத்துல என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுக்கு தெரியாமலேயே நமக்கு நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள வந்து வந்த வண்ணமும் போன வண்ணமுமாக இருக்கு. அப்போ என்ன நம்மளோட எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல் எண்ணத்தில் எண்ணமாயிரு அப்படின்னு நமக்கு சுவாமிஜி நம்மளுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அப்ப இதை நம்ம திரும்ப ஒரு டைம் நம்ம பார்க்கணும், எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல். அப்ப எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல், எண்ணம் எப்படிங்க இந்த தானாக எழுந்து இயங்காமல், தானாக எழுந்து இயங்கும் போது மட்டும்தான் நம்ம செயல் நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். அந்த எண்ணத்துக்கும் உண்டான எண்ணத்துக்குள்ளேயே மனதிற்குள்ளேயே எண்ணத்துக்கும் மனதுக்கும் உள்ளக்கூடிய ஒரு முரண்பாடுகள், இந்த முரண்பாடை நம்ம முறையா உணராததுனாலதான் நிறைய சிக்கல்கள் இந்த எண்ணத்திலிருந்து தோன்றிதான் அந்த எண்ணம் வந்து சொல்லாகவும் செயலாகவும் எதிர்காலத்துல மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகுது. அப்போ எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல் எண்ணத்தில் எண்ணமாயிரு. இந்த எண்ணத்துல இப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணுமே, இந்த எண்ணத்துல இப்ப எந்த இடத்துல நம்ம தெளிவா இருந்தா இந்த எண்ணங்களை நம்ம வந்து முறைப்படுத்தி நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னா மனதின் நிலையே வாழ்வின் வளம். நம்மளுடைய மனம் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் மனம், எண்ணத்தோட விளைநிலம் எதுவுமே நம்மளுடைய மனம்தான். அப்ப மனதின் நிலையே வாழ்வின் வளம் ஆகும். நிலத்தில் வந்து ஊன்றும் எந்த ஒரு விதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீர் தெளித்து வந்தோம்னா அது முளைத்து பயிராகி அதனுடைய தன்மைக்கு பயன் பெறுது. அது போலவே உள்ளத்தில் ஊன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைந்துவிடும். நம் வாழ்வு வளம் பெறணும் அப்படின்னாங்க, நம் வாழ்வு வளம் பெற வேண்டுமெனில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் நம் உள்ளத்தில் ஊன்றவோ வளர விடவோ கூடாது. அப்ப நமக்கு வாழ்க்கையில வந்து நல்ல எண்ணங்களை நம்ம வளர விடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யாருக்குமே நம்ம நல்லதுதான் நடக்கணும், நல்ல எண்ணமே வரணும், இப்படிதானே எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா நமக்கே தெரியாம ஏதோ காரண காரியங்கள்னால நம்மளவே அறியாம எங்கேயோ நமக்கே தெரியாம ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு விரும்பியோ விரும்பாமையோ நமக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு மேற்கொண்டு அந்த எண்ணங்கள் அது எதிர்மறையான எண்ணங்களா இருந்துட்டா நம்மள அறியாமையே நம்ம பாக்குறதுக்கு வெளி தோற்றத்துல எவ்வளவுதான் நம்ம ஒரு தைரியவானாக தெரிந்தாலும் உள்ளத்துக்குள்ள புகுந்து நம்மள அறியாம ஒரு பயத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய துன்பங்களை மேலும் நம்மளுடைய எண்ணத்து மூலமாவே துன்பத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய இன்பங்களை அந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கிடும். அப்ப அந்த கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு என்னங்க அதிகமா வரும், நம்மளுடைய நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நடக்கலைங்கும் போதே நம்மளுக்கு கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமில்லாத பயம்,
அதிகார போதை, இந்த 10 வகையும் நம்ம உள்ளத்துல நிலை பெற விடாம இருக்கிறதுக்கு இந்த எண்ணத்துல விழிப்பு நிலையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்ப நிலை பெற விடாமல் அவ்வப்போது என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ச்சி பண்ணி கலைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதையா நம்ம டெய்லி ரெகுலராங்க நம்ம வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்மளுடைய மொபைல் நம்ம யூஸ் பண்றோம். அந்த மொபைல்ல நம்ம என்ன பண்றோம், அன்வான்ட் மெசேஜ் ஃபுல்லா நம்ம டெலிட் பண்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய, நம்ம மனதுல தோன்றக்கூடிய தேவையான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை, எது நமக்கு தேவை இல்லை, எதை நம்ம உள்ள போட்டு ரீவைன் பண்ணி திரும்ப 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 ரீவைன் பண்ணி நம்ம கேட்கும் போது, அதாவது நிகழ்காலத்துல அந்த நிகழ்வு நடக்காமையே நடந்தா மாதிரி நம்மளுடைய பாவனை பண்ணி அதற்காக பயந்துக்கிறதும், அதற்காக கவலைப்படுறதும், அதுக்காக ஒரு கிட்ட நம்ம கவுன்சிலிங் கேட்கறதும், இது இந்த மாதிரி நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல டே டு டே லைஃப்ல எல்லாருக்கும் இமேஜினேஷன்லயே இதை கொண்டுட்டு போய் வராத ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேட வைக்கிறது எல்லாமே மனதில் தோன்றக்கூடிய தேவையில்லாத எண்ணப்பதிவுகள். அப்ப இந்த தேவையில்லாத எண்ணப்பதிவுகளை நம்ம விழிப்புணர்வோட இருந்து எப்படி நம்ம மொபைல மெசேஜ் டெலீட் பண்றோமோ, அது மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், அவங்க நம்மளை படுத்தின காயங்கள், இதுகளை எல்லாமே நம்ம முறையா அப்பப்போ அன்னன்னைக்கு சுவாமிஜி சொல்லியிருக்கிறாருங்க. அதுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், என்ன சொல்றது, யார்கிட்டையும் வந்து நியாயம் பேசி கற்பிச்சு அவங்களை வந்துட்டு நீங்க வாங்கி அவங்களிடம் நீங்க ஜெயிக்கவே முடியாது. நீங்க அவங்கள வந்து நீங்க பண்றத விட நீங்க கண்களை மூடி துரிய நிலையில இருந்து அவங்களை வாழ்த்தி வாழ்த்தி உங்களோட பிரச்சனைகளை குறைச்சு பிரச்சனைக்கு மூலமான ஆணி வேற உங்களுக்கு குறைக்கிறதுக்கு வாழ்த்துன்றது ஒரு மிகப்பெரிய கருவிய, மிகப்பெரிய ஆயுதத்தை மிகப்பெரிய. அப்போ நம்மளுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு வாழ்த்தும் பயணம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போகட்டும், இந்த இன்பம் வந்து இப்ப நமக்கு மட்டுமா அப்படின்னா, நமக்கு மட்டும் தாங்க, சாதாரண இயல்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க துன்ப உணர்வுங்கிறது, இன்ப உணர்வுங்கிறது நம்ம அடைய முடியாம இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு துக்கம் ஏற்படுவது இல்லை, உறுதியான சத்தியமான உண்மை. ஒரு கண்டிப்பா ஒருவன் நம்மளை வந்து ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொல்லி நம்மளை வந்து நிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு நம்ம வேணுங்க. அப்போ நம்மள வந்து உட்கார்ந்து அந்த துன்பத்தை உள்வாங்கி நம்ம கவலையா வந்து அதை நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்து ஆழ பதிய வச்சுக்குவோம். இதுதான் இயல்பு வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில மனவளக்கலையில் பயின்று வந்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், மனவளக்கலையில் பயின்று சிலரே நம்மளுக்கு பக்குவ நிலை வந்தாலும் அந்த நிலையில அவங்களை வாழ்க்கை சொல்லி பார்த்தாலும் அந்த வருத்தலை அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதான். அப்போ மனவளக்கலை நம்ம முழுமையா நம்ம பயின்றுமா இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு அப்பப்போ நமக்கு வந்து போற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணத்துக்காக புத்தர் பெருமான் அவருடைய காலத்துல புத்தர் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பயணிக்கிறார். அப்ப பயணிக்கும் போது ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அந்த கிராம மக்கள் அனைவரும் அவரை ஒரு சிலர் புத்தருடைய வேண்டா வார்த்தைகளால் அவரை நின்றுச்சு, அவரை வருத்தப்படுத்தி அவரை காயப்படுத்தி பாக்குறாங்க. புத்தர் ஒரு சிறிய புன்னகையோட அந்த இடத்தை விட்டு கடந்து அந்த ஊரும் கடந்து ஆற்ற கடந்து அடுத்த ஊருக்கு போவார். போய் முடிச்சு அடுத்த ஒரு சில தினங்கள்ல திரும்ப இதே ஊர் வழியா அவர் சொந்த இருப்பிடத்துக்கு நம்ம போறதுக்காக இந்த இடத்த அவர் வந்து கடந்து செல்றதுக்காக வருகும்போது, இந்த அவர் கடந்து வரக்கூடிய இந்த சில நாட்கள்ல அந்த அவரை புத்தரை வந்து திட்டிய கூட்டத்துக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வு அல்லது ஏதோ ஒரு வருத்தலை அவரை அவங்கள பாதிச்சு மன மாற்றத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அப்ப திரும்ப வரும்போது அவர்கிட்ட புத்தர்கிட்ட மனமாற மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன், தன்னுடைய துன்பத்தை போக்கிட்டு அந்த மகானுடைய ஒரு நல்ல ஆசைகளையும் நல்ல சொற்களையும் கேட்டு ஒரு இன்பமாக மாத்திக்கணும், அப்ப செஞ்ச துன்பத்துக்கு ஒரு பிராய சித்தம் வந்து கேட்டுறதுக்காக.
அப்ப புத்தர் கிட்ட திரும்பி வரும்போது சொல்றாங்க, மன்னிச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மகான்கிறத கூட நாங்க உணராம எங்களுடைய சிற்றறிவுல இருந்துட்டு உங்களை மிகவும் சங்கடப்படுத்தி பார்த்துட்டோம். இது எங்களுடைய பெரிய தவறா நாங்க வந்து உணர்றோம். இதுக்கு நீங்கள மன்னிச்சிடலங்க அப்படின்னு. அதற்கும் புத்தர் ஒரு சிறிய புன்னகையோட அவங்களை கடந்து போறார். கூட இருந்த அவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்டாங்க, சுவாமி அவங்க போகும்போது உங்களை அவ்வளவு கடுமையான சொல் சொன்னாங்க, அதற்கும் நீங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்கல, எந்த விதமான பதிலும் உங்களுடைய முகத்துல தெரியல, எந்த விதமான வருத்தாலையும் தெரியல. திரும்பி வரும்போதும் அவங்க சொல்றாங்க, இப்பவும் சொல்லல, ஏன் வந்து உங்களை இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, உங்களை அது பாதிக்கலையா, உங்களை எங்களையே பாதிக்கும் போது உங்களை எப்படி பாதிக்காம இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் என்னன்னு எங்களுக்கு தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் சொல்றாருங்க, நான் ஒன்னும் அவர்களின் அடிமை அல்ல, அவன் கொடுத்ததை நான் ஏற்றுக்கிட்டா அவன் கொடுத்தது அது பரிசு, அந்த வார்த்தைகள் அதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம், ஆனா அவங்க கொடுத்ததை நான் ஏத்துக்கல, அதனால எனக்கு அது பாதிக்கல. அப்போ ஒருத்தர் கொடுத்த பொருள் நம்மளுக்கு நம்ம வாங்கிட்டோம்னா அது நமக்கு அவங்க கொடுத்த நம்மளுடைய ப்ரெசன்ட், சோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து என்னுடைய ப்ரெசன்ட் கிடையாதுப்பா, அது என்னுடைய கிஃப்ட் இல்லை, இது அவருடைய, இப்போ அவருடையதே தான் அது, என்ன நான் ஏத்துக்கல இல்லையா. ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த பொருளை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா தான் அந்த கிஃப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுடையதா உரித்தானதா மாறுது, அது ஏத்துக்காத வரைக்கும் அந்த பொருளை நம்ம திரும்ப கொடுத்துட்டதான் அர்த்தம். அப்ப அந்த பொருள் அவங்களுடையது, அவனுடைய தன்மை அது, அந்த தன்மையை வெளிப்படுத்தியிருக்கா, இதை நான் ஏன் உள்வாங்கணும், அப்போ நாம் வந்து மற்றவர்களுக்கு அவன் நினைச்சபடி அதை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் அவன் அடிமை அல்ல, நான் எனது எண்ணத்திற்குத்தான் நான் அடிமை, நல்ல எண்ணங்களுக்கு அடிமை. மீனிங் இங்க நம்ம கருத்துல எடுத்துக்க வேண்டியது அதுதாங்க, என்னன்னா நம்ம எண்ணங்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு தான் நம்ம அடிமை. அப்ப திரும்பி போகும்போது அவன் வந்து நடந்த தவறுக்கு வருந்திட்டு இருக்கிறான், அப்ப அவனோட எண்ணங்கள்ல அங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான், அவன் அந்த இடத்துல ஒரு அகத்தாய்வு செய்து கொண்டிருக்கிறான், இதுவும் அவனுடைய எண்ணத்தை அவனே பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஓகே நன்மை நடக்கட்டும், அதுதான் ஒரு சின்ன புன்முறுவல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய மனதை வந்து நம்ம எதுல நம்ம எதை ஏத்துக்கிறோம், உள்வாங்கி 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 நம்ம போனவங்க வந்தவங்க சொல்றது, நம்ம யாரெல்லாம் நம்ம பழகக்கூடிய அன்றாட வாழ்க்கையில குடும்பங்கள்ல வெளியில இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வாழ்க்கைய வார்த்தைகளை உள்வாங்கி போட்டு நம்ம மனசை ஒரு பெரிய குப்பை தொட்டியா மாத்தி அதை உட்காந்து தினமும் நம்ம தவத்துல களைய வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். இந்த இடத்துலதான் சுவாமிஜி அழகா நம்மளுக்கு அகத்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்தது, இந்த இடத்துலதான் நம்ம ப்ராப்பரா அப்ளை பண்ணி நமக்கு இதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும். எப்படி ரெக்கவர் ஆகணும், உள்ள போட்டு தியானம் பண்ணி அது சரியாகிற வரைக்கும் இல்லாம, தியானம் பண்ணிதான் அதை சரி பண்ணணும்ன்றது அந்த நிலைக்கே எடுத்துட்டு போகாம அகத்தாய்வின் மூலமே ஒரு சின்ன பிரச்சனை 5 நிமிடம் ஒரு சிறிய தியானம் உட்கார்ந்து அவர் என்ன சொன்னார் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது ஏன் இப்ப நமக்கு துன்பமா வந்திருக்குது, இந்த துன்பத்துக்கு உண்மையிலேயே நான் காரணமா அவர் காரணமா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் காரணமா, சூழல் காரணமான சூழல் கையில விட்டுருவோம், காலம் கண்டிப்பா பதில் சொல்லும். நம்ம இப்ப அவர் காரணம் அப்படின்னா நம்ம வாழ்த்துதான் ஐயா, நம்ம வாழ்த்தி கண்டிப்பா அந்த துன்பத்தை மாக்கணும். இல்ல குற்றத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ நாமே காரணம் ஆயிட்டோம்னா கண்டிப்பா உட்கார்ந்து உணர்ந்து ஆராய்ஞ்சு நம்ம அகத்தாய்வு செஞ்சு அந்த குற்றங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வரும்போது கண்டிப்பாக அந்த துன்ப நிலை மீறி நமக்கு ஒரு நல்ல அந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவும் ஒரு இன்பமும் வர்றத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அப்போ நமக்கு மட்டும்தான் ஏன் இந்த துன்ப உணர்வுங்கிறது, இதுவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக சிந்தனையுள்ள வாழ்க்கையில கண்டிப்பா வாழ்க்கையை நடத்தவங்களுக்கு துக்கம் அப்படிங்கிறது இல்லை. இது எல்லாமே எப்படி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இது துக்கம் இல்லை அப்படின்னா, சுவாமிஜி அடிக்கடி நமக்கு சொல்லுவார், இப்படின்னா மகான்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும், ஏன்னா அவங்க நினைப்பதுதான் அவங்க நடப்பதை மட்டுமே நினைப்பார்கள். அப்போ மகான்களுக்கு எப்பவுமே நல்லதேதான் தோணும், நல்லதேதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க நடக்கணும் அவங்க நடத்தணும்னு நினைக்கிறதுனால
ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த இறையாற்றல், அவங்களுக்கு எல்லாம் வல்ல இறையாற்றல் அவங்களுக்கு நல்லதே கொடுத்து அந்த அந்த இடத்துல வந்து மகான்கள் இருக்கிற இடம் ஏங்கையா ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே இருக்குது. நம்ம மகான்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசும் புத்தியும் நம்மளுடைய உடலும் எல்லாம் ஒரு தெளிவு பெற்று நம்மளையே அறியாம ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி நம்ம வர்றோம். எதனால அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங், அந்த பாசிட்டிவ் திங்கிங் குள்ள நம்ம போகும்போது மட்டுமே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்குள்ள போகும்போதுல கனத்த மனசோட நிறைய பேர் போறத சுவாமிஜியை பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம உள்ள போனோம், நாங்க சுவாமிஜியை பார்க்க போனோங்க, என்னன்னே தெரியல, போகும்போது ரொம்ப குழப்பமா இருந்தது, நாங்க ஏதேதோ கேட்கணும்னு நினைச்சோம், ஆனா சுவாமிஜிய நேர்ல பார்த்து கேட்கவே முடியல, பேசவே முடியல, நாங்க விலகி தள்ளி நின்றுட்டு இருந்தோம், கூட்டமா இருந்தது, ஆனா சுவாமிஜி ஏதோ பேசினாரு, ஆனா அதுல எனக்கு உண்டான பதில் அங்கே இருந்துச்சு. அதுதாங்க ஐயா மகான்கள். ஏன்னா நினைப்ப அவங்க வந்து நல்லதான் நினைப்பாங்க, நடக்கிறத மட்டுமே அவங்க நினைப்பாங்க. அது இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் ஆன்மீக சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக துக்கம் அப்படிங்கறது அவங்களுக்கு பெரும்பாலாக ஏற்படுவதில்லை. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து, அதாவது அவங்களுடைய உயிரை உணர்ந்து இறைநிலையோட மூலத்தை உணர்ந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு துன்பங்கிற ஒரு நிலைக்கு அவங்க போறதே அவங்க கிடையாது. ஒரு ஒரு மனுஷனுக்குங்க ஐயா இப்ப வந்து தத்துவத்தை அறிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செயல்படுத்தியவர்கள் நம்மளுடைய குருமானது. அப்போ ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்ப என்ன தேவை அப்படின்னா, நம்மளுக்கு அவர்களுடைய அறிவுரைகள். இப்ப நம்மளுக்கு எது இந்த கலிகாலத்துல இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இப்ப நம்மளுக்கு எண்ணிலடங்காத நோய்களோட பேரு, சித்தர்கள் சொன்ன மாதிரி 4448 வியாதின்னு சொன்னாங்க, அந்த 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 வியாதிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். ஆனா இப்ப இந்த கலிகாலத்துலதான் அதுவும் ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேர் தெரியாத வியாதிகள் எல்லாம் நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்து நமக்கு மீண்டு முழுமையாக வெளியே வர தெரியவில்லை. அதற்குதான் மனவளக்கலை மன்றம் நம்மளுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ளதாக, அதனுடைய அதனுடைய உலகம் முழுவதும் உலகளாவிய அளவுல நம்மளுக்கு மிகுந்த அளவுல பயனுடையதா மனித குலத்துக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ தத்துவத்தை அறிஞ்ச வாழ்க்கை செயல்படுத்தியவர்கள் தான் நம்மளுடைய குருமார்கள். அவங்க கூறுவதற்கு ஏற்ப சாஸ்திரங்கள் கூறுவதற்கு போல வாழ்ந்த எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாம முன்னேறி வர முடியும். இதே குருமார்கள் நம்மளுக்கு வந்து அறநெறி கருத்துக்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அந்த சூழல்ல நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த துன்பம்ங்கிற நிலைக்கே நம்ம போகாம அப்பப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத தீயப்பதிவுகள், மனக்கசப்புகள், நம்மளுடைய ஆள் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய துக்கங்கள், இதுகளை எல்லாத்தையும் நம்ம கழிஞ்சு நம்ம அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துக்கு நமக்கு தக்க குரு கிடைச்சிருக்கணும். இப்ப இதுல நம்மளுக்கு ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, தாரமும் குருவும் தலை விதிப்படி தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அப்ப தாரமும் குருவும் தலைவிதிப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு குரு வந்து நமக்கெல்லாம் நல்ல தலை, நம்மளுக்குடைய நம்மளுடைய விதி பயன், நம்மளுடைய கர்மா பலன், நம்மளுடைய நல்ல பலன்கள் இருக்குங்க. அதனாலதான் நம்மளுக்கு இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு விஞ்ஞான மெய்ஞானியாக இருக்கக்கூடிய வேதாத்ரி மகர்ஷி நம்மளுக்கு குருவா நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றது. நம்மளுடைய மாபெரும் தவம், தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அப்ப மாபெரும் தவம் தான் நம்மளுக்கு இப்படி ஒரு ஞானி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு குருவா நம்மளுக்கு அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய நம்மளுக்கு பாக்கியம். சரி, அப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இதுக்கு, இது என்ன பண்ணா இதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னா, அண்ணன் நான் ஏற்கனவே இப்ப உங்களுக்கு கருத்துல முன் வச்ச மாதிரி கண்டிப்பான முறையில நம்மளுக்கு இன்பம் வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே ஒரு கருத்து சொன்னாங்க, நம்மளோட 5ல அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம், இந்த 5ல. அப்ப இதுல எப்படி நம்மளுடைய உழைப்பு உறக்கம் எல்லாம் வருதுன்னா, உறக்கம், உறவு, எண்ணம், இந்த 3லையும் உணவுலையும் நம்மளுடைய அந்த இன்னைக்கு இருக்கிற டே டு டே லைஃப் உணவுல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. உழைப்புல வந்து இன்னத்தை இருக்கிற டே டு டே லைஃப் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு. நைட் டியூட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் டியூட்டி, டே ஃபுல்லா தூங்குறாங்க. சோ உணவு மாறி இருக்கு, உழைப்பு மாறி இருக்கு, உறக்கம். அப்போ உழைப்பு நைட் ஷிஃப்டும் போது நம்மளுடைய உறக்கம் மாறுது, உறவு மாறுது, எண்ணம், எல்லாத்துக்கும் மேல
இயற்கைக்கு முரணா நம்ம செயல்படுறோம். இப்படி இரவுல வந்து முழிச்சு பகல்ல வந்து நம்ம தூங்கும் போது இயற்கைக்கு முரணா செயல்படுறோம். அப்ப இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம இந்த ஐந்தில் அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு என்னும் இந்த ஐந்துல அளவு முறையை பயன்படுத்தி வாழ்ந்தாலே வாழ்வின் மேலான இன்பத்தை அடைய முடியும். அதற்கான எச்சரிக்கையை இந்த கவியில விடுக்கிறாருங்க நம்மளுக்கு சுவாமிஜி. என்னன்னு கேட்டா, எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிடைக்கும் எனில், விதவிதமாய் அலங்காரம், வீண் பேச்சு இவை ஒழித்து. எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிடைக்கும் எனில், விதவிதமாய் அலங்காரம், வீண் பேச்சு இவை ஒழித்து, மிதமான உழைப்பு, உணவு, மேலான எண்ணம், மிதமிதமும் பழக்கத்தால் நீ கொள்ள அது கிட்டும். நம்மளுக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிறாருங்க, அழகாக நம்மளுக்கு தெளிவு கொடுத்திருக்காரு. அப்போ நம்மளுக்கு ஆன்மீக சிந்தனையோட நம்மளுக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஆத்ம நம்மளுக்கு தத்துவத்தை அறிஞ்சு அதை வாழ்க்கையில செயல்படுத்தியவர்கள் தான் குருமார்கள். அந்த குருமார்கள்ல நம்மளுக்கு சுவாமிஜி வந்து விஞ்ஞான மெய்ஞானியாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார். அந்த குருவனுடைய வழிகாட்டுதல் பேர்ல இந்த அகத்தாய்வியெல்லாம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். 22 முறை உலக நாடுகளை சுற்றி வந்திருக்கிற நம்மளுடைய ஆசான் வியாரு தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ உலகத்துல பல நாடுகள்ல பல மக்கள் கிட்ட பழகியது, ஆங்காங்கே பல மன்ற அன்பர்கள் குடும்பங்கள்ல தங்கி மனவளக்களை பயிற்சி அளித்து வந்தாங்க. அப்ப அவர் கொடுத்த மிகப்பெரிய பயிற்சி முறைகள்ல ஒண்ணு எண்ணத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சோ எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ஆசை சீரமைக்கணும், சினத்தை தவிர்க்கணும், கவலை ஒழிக்கணும். இந்த நாலு மட்டும் கடைசியா ஃபைனலா நம்ம வந்து ஹைலைட்டா பேசுறதுக்கு என்னங்க இதுல ரொம்ப முக்கியமான காரணம், வீட்டுல குடும்பத்துல ஒரு வேண்டாத எண்ணம் வருது, நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிக்கும். யாருல ஆரம்பிச்சு யாருல போய் முடியும்னே தெரியாது. கடைசியில ஒரு சின்ன பிரச்சனை நம்ம நினைப்போம், அது இப்படி போய் முடியுமா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் நம்ம அமைச்சிருக்கோம். அப்ப குடும்ப அமைதிக்கு நம்மளுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு குடிச்சுக்கிறது, தியாகம் மிக அவசியமான ஒன்றா இருக்கு. அப்போ குடும்ப அமைதிக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் இன்ப துன்பங்கள்ல சம பங்கு ஏற்று உயிர் தூய்மையை அடைந்து வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடையிறதுக்கு துணையாக வரும் உறவுதான் நம்மளுக்கு இந்த வந்து இந்த கணவன் மனைவி உறவு. இதை உணராம வாழும்போது வாழ்க்கையில சிக்கல்களும் துன்பமும் இன்னத்த வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிறைய நம்மளுக்கு வந்து வழக்குகள் வந்து நம்மளுடைய வந்து கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்து நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில வரக்கூடிய ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி, ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. இந்த நிலைதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு மூலமான ஒரு துன்பத்தை குடும்பங்கள்ல கொடுக்குது. ஒரு தாய் தந்தை அமைதியான திட்டமிட்ட நிரந்தரமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அவதரித்த அனைத்து குழந்தைகளுடைய எண்ணமும் அவங்களுடைய போக்கும் அவங்களுடைய வளர்ப்பும் அவங்களுடைய வாழ்நாளும் அவங்களுடைய எதிர்காலமும் கண்டிப்பாக நல்ல முறையில தான் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு குடும்பத்திலிருந்துதான் சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாம் குடும்பத்திலிருந்து நம்ம தொடங்கினாவே ஒரு கணவன் மனைவி நிம்மதியா இருந்தாவே அவங்க வீட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் நிம்மதியா இருப்பாங்க. அந்த குழந்தைகள் நிம்மதியா இருந்தாவே அடுத்து வரக்கூடிய சமுதாயம், அடுத்து வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வாரிசுகள்ங்கிறது கண்டிப்பா ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு அவங்க கண்டிப்பா அவங்களால வர இயலும். அப்ப இந்த நிலைகள்ல குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான ஒரு நம்மளுக்கு சுவாமிஜி கொடுக்கக்கூடிய இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் மிகுந்த பயனளிக்கும். ஐயா இது ஒரு வார்த்தை போக்குக்காகவோ வாழ்க்கையில ஏதோ நம்ம ஒரு ஸ்பீச்சுக்காகவோ நம்ம இது பேசுறது இல்லை. நடைமுறை வாழ்க்கையில ஒரு 15-18 வருஷமாக நான் என்னுடைய மனவளக்கலை பயணத்துல நான் அனுபவ ரீதியாக சத்தியமான வார்த்தையினைய அனுபவ ரீதியாக கண்ட உண்மை சுவாமிஜி தான் இன்னும் என்னுடைய வாழ்நாள இப்ப மிச்சம் இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை அந்த விதியையும் தாண்டி மதிய கொண்டு அந்த பிரச்சனைகளை களைந்து வாழ்க்கையில இந்த நிலையில இன்னைக்கும் இந்த அளவுல இருக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த குருபிரான் வேதாத்ரி மகரிஷியுடைய
அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய பயிற்சி முறைகள் அவருடைய வாழ்த்துக்கள் அவருடைய கண்டிப்பா நான் சுவாமிஜியுடைய வழிகாட்டுதல்னாலதான் இந்த அளவுக்கு இருக்க முடியுதுங்கிறது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் மூலமாவே நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஏதாவது அதையும் தாண்டி ஒரு சில தவறுகள் ஏதாவது நடந்துட்டா இன்ட்ராஸ்பெக்ஷன் நான் பண்ணி பார்ப்பேன். எந்தனால சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது, இது எதனால அப்படின்னா குறுகிய காலம், குறுகிய காலம்னா எவ்வளவுங்கயா, ஒரு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே அதுக்குண்டான நம்மளுக்கு ப்ராப்பர் ஆன்சர் என்னன்றத நமக்கு வந்து சுவாமிஜி கொடுக்கறத நான் கண்கூட நான் உணர்ந்திருக்கிறேன். மேற்கொண்டு ஓ அப்ப நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய தவறு எவ்வளவு பங்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு 5% இருந்தாலும் பரவாயில்ல, 1% இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறையும் நடக்கும்போது இந்த தவறு நம்ம நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பாவே நான் வந்து இதுல இன்ட்ராஸ்பெக்ஷன் நான் பண்ணி இதுல நான் தெளிவடைஞ்சிட்டே அவனை வந்திருக்கீங்க. இது என்னுடைய சுய அனுபவம், என்னுடைய சொந்த அனுபவம். அப்ப அதனுடைய அந்த நான் அதுல மீண்டு நான் வரும்போது எனக்கு கண்டிப்பா அதுல ஒரு தெளிவு கிடைக்கிதுங்க. இது வந்து எந்த விதமான ஒரு பொருளாதாரத்தினாலேயோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தினாலேயோ நகையினாலேயோ கூட இருக்கிற நபர்கள்னால இந்த தெளிவு நமக்கு ஏற்படவே செய்யாதுன்னு, அதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்வுக்கு முழுமையான காரணம். கண்டிப்பா ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு தான் அந்த ஒரு துன்ப நிலைங்கிறது நம்ம வராதுன்னு நான் ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்டுமே இதை நான் பேஸ் பண்ணதாங்க. அப்ப இதுக்காக வேலை நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மட்டும்தான், நான் சுருக்கமா நான் என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, காலையில ஒரு 10 நிமிஷம் சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காந்து நம்மள நாமளே சோதனை போடுற மாதிரி பணிய சோதனை பண்ற பணியை நீங்க தொடங்கணுங்க. ஏன்னா இது என்னுடைய வாழ்நாள்ல நான் கண்ட ஒரு விஷயங்கள், நம்மளே அதையும் நம்ம என்னதான் நம்ம தவம் பண்றோம் அகத்தாய்வு பண்றோம் நம்ம தற்சோதனை பண்றோம் இதெல்லாமும் கடந்தும் ஏதோ ஒரு சில நேரங்கள்ல நம்மளும் நம்மளுடைய பாதிப்புகள் வர நம்மளுக்கும் ஒரு மன பாதிப்புகள் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நம்மளுடைய பழக்க பதிவுகள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பெற்றோர் வழி வந்த பதிவு நான் சைக்காலஜியில படிச்சிருக்கேன், அது நமக்கு நேரம் போகாமை காரணத்தினால அது இப்ப நம்ம தெளிவா நம்மளால நம்ம அதை விவரிச்சு நம்ம பேச முடியாத ஒரு சூழல். அப்போ நம்ம சைக்காலஜியில பார்த்திருக்கோம் என்னன்னா, நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கு பழக்க பதிவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய பெற்றோர் வழி வந்த பழக்க பதிவு முன் மூத்தோர் வழி வந்த பழக்க பதிவுகள் இது எல்லாமே நம்ம ஜெனடிக் சென்டர்ல இருக்குதுங்க. அப்ப அந்த பழக்க பதிவுகளை நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு அப்பப்போ நம்ம தலை தூக்கி பார்க்கத்தான் செய்யும். நாம தான் விழிப்புணர்வோட இருந்து நம்ம நம்ம தினமும் ஒரு 10 நிமிஷம் அதற்காகத்தான் நான் சொன்னேன், காலை மாலை தினமும் உட்கார்ந்து நம் 5 நிமிட தியானம் 10 நிமிடம் உட்கார்ந்து உள்ளத்தை சோதனையிட பணியை நம்ம தொடங்கணும்னாவே 30 நாட்களில் வெற்றியான அனுபவத்தை நம்ம கண்டு மகிழ முடியும். இதைத்தான் நமக்கு சுவாமிஜி வந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ நம்மளுக்கு இறக்கக்கூடிய ஆரம்ப காலத்திலயே நம்ம சொன்ன இறக்கக்கூடிய தருவாயில இருக்கும் போது கூட மனிதன் இன்பமாக வாழ்றான் அப்படின்னு, ஆனா இறக்கிற வரைக்கும் அந்த இன்பமாக வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம பெரும்பாலான மனிதர்கள் செய்யறதே இல்லைங்க. இறக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னா உடலை பேணி பாதுகாக்கணுங்கிறது முறையா அதை ஒரு பேசிக்காவே சுவாமிஜி நம்மளுக்கு உடல் பயிற்சி கொடுத்துருக்கிறார், அது நமக்கு தெரியும். ஆனா உடலை பேணி காக்கறதுல ஒரு முக்கியமான பங்கு ஒண்ணு இருக்குதுங்க. அதுல இந்த ஒரு ஒரு கருத்தை உங்களுக்கு எல்லோரிடமும் பகிர்ந்துக்கு நான் விரும்புறேன். உடம்புல மொத்தம் 90 பாயிண்ட் இருக்குது, நம்ம ஒவ்வொரு மனித உடலிலும் 90 பாயிண்ட் இருக்குது. அதற்கு அப்போ அதற்கெல்லாம் வந்து உடற்பயிற்சி அவசியம். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த 90 பாயிண்ட்ஸ்க்கும் உடல் பயிற்சி மிகவும் அவசியம். அப்படி செய்யாவிட்டால் அந்திம காலத்துல இந்த 90 பாயிண்ட்ஸ்லயும் உயிர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சிரமப்பட்டுத்தான் உயிர் பிரியும். எனவே உடல் பயிற்சி செய்வது என்பது இருக்கும் போதும் நல்லது இறக்கும் போதும் நல்லது. அப்போ உடம்புல இருக்கிற இந்த 90 பாயிண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய உடல் பயிற்சி இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து உதவக்கூடிய வகையில தான் சுவாமிஜி நம்மளுடைய உடல் பயிற்சியை நம்மளுக்கு வடிவமைத்திருக்கிறார் என்பது மிகவும் இன்பமான ஒரு செய்தி நம்மளுக்கு ஆகுது. நம்ம இங்கே கேட்டுக்கலாங்க. அப்போ
கண்டிப்பாவே இதுல வந்து நம்மளுக்கு உடற்பயிற்சி செய்ய 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 என்ன ஆகும்னா, இயல்பாவே நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் வெளியில போறத நம்ம வந்து அனுபவ ரீதியாவே உணரலாம். மனம் சோர்வடைய வைக்கிறத இப்ப நம்ம பெரும்பாலும் இப்ப எல்லாரும் ஓகே நான் பயிற்சி பண்றேங்க, இது இல்லாம நம்ம வந்து தியானம் பண்றேன், கற்சோதனை பண்றேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம யாருமே செய்யறதே இல்லைங்க. என்னன்னா, நம்மளையே தெரியாம புறப்பொருள் காரணிகள், புறப்பொருள் காரணிகள் சொல்றது தூண்டக்கூடிய மனிதர்களையும் தான் நான் இந்த இடத்துல கேட்டு கொடுத்துறேன். மனம் வந்து சோர்வடைய வைக்கிற சுய விமர்சனங்கள் வெளியில இருந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து தவிர்த்துக்கணும். மனம் வந்து அப்ப நம்ம மனம் சோர்வடைய வைக்கும் சுய விமர்சனங்களை நம்ம தவிர்த்துக்கணும். எந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம பொருளாதார சூழல், நம்மளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல், நம்மளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு, இதை எந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல் நம்ம மனசை காயப்படுத்துதோ, அந்த செயல் நம்மளோட மனசை புண்படுத்துதோ, அதை கண்டிப்பான இடத்து அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறத கொஞ்ச காலம் தவிர்த்துக்கிறது ரொம்ப உத்தமமான செயல். எதனால நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகாம நீங்க அவங்கள வாழ்த்திட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருந்து வரக்கூடிய எதிர்வலைகள், அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய எதிர்வலைகளை உங்களால கண்டிப்பான முறையில உங்களால தவிர்த்துக்க முடியும். எந்த இடத்துக்கு போனா உங்களோட குடும்ப அமைதி கெடுதோ, எந்த இடத்துக்கு பண ரீதியாவோ மன ரீதியாவோ கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய குடும்ப அமைதி கெடுதோ, முதல்ல வந்து சுவாமிஜி நமக்கு சொல்லிக்கிறாருங்க, ஏன் ஞானமே கிடைச்சா கூட ஒரு வீட்டுல வந்து ஒரு கணவனோ மனைவியோ அனுமதிக்கல அப்படின்னா, ஞானமே கிடைச்சா கூட அந்த ஞானத்தை கூட தள்ளி வைங்கன்னு தான் நமக்கு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுனால நம்ம குடும்ப வாழ்வு, நம்ம குழந்தைகளுடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு சிதைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா, அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்ச காலம் நான் வந்து ஒதுக்க சொல்லலைங்க, தள்ளி வைக்கணும்னு நான் பேச என்னுடைய இது ஒரு அனுபவமும் கூட. அப்ப அதுல இருந்து ஒதுங்கி நம்ம வாழ்த்து போட 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 அந்த சூழல்களும் கண்டிப்பான முறையில சுவாமிஜி நமக்கு நல்லதையே செய்து கொடுப்பார். இது எப்படி நீங்க சொல்றீங்க, இது எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னா, அனுபவ ரீதியான நம்மளை வந்து மனதை காயப்படுத்தக்கூடிய இடங்களுக்கு போனத தவிர்த்துக்கும் போது நம்மளுடைய சூழல்கள் நமக்கு நம்மளுடைய சூழல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாக உணர முடியும். அப்போ இது எல்லாத்துக்கும் மேல மனம் சோர்வடைய வைக்கும் இடங்களுக்கு போகக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சிகள், உணவு முறைகள் கட்டாயமாக பின்பற்றணும். எதிர்மறை எண்ணங்கள் எழும்போதெல்லாம் உடனடியாக விரட்டி அடிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் எழும்போதெல்லாம் எண்ணத்தில் ஆல்ரெடி நம்ம சொன்னாங்க, எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல் எண்ணத்தில் எண்ணமாயிரு. எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல் எண்ணத்தில் எண்ணமாயிரு. அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. ஏன்னா இந்த எண்ணம் தான் அது நல்லதோ தீயதோ நமக்குள்ள வந்து நம்மளுக்கு வேண்டாத ஒரு எண்ணப்பதிவுகளை உண்டு பண்ணி நம்மளுடைய மன வருத்தத்தை கொடுத்து நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவகாந்தத்தை எல்லாம் குறைக்கக்கூடியது இதுதான். அப்ப முதல் தெளிவு நமக்கு எதுல வரணும், எது நம்மளை போனா காயப்படுத்துது அது வேண்டாம், எந்த எண்ணங்கள் உள்ள உட்கார்ந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. முன்னேற்றம்னா எதுங்கய்யா, நம்மளுடைய துன்பத்தை கொடுத்து நம்மளுடைய இன்பத்தை தடுத்து மேற்கொண்டு குடும்ப அமைதி கெடுக்கிறது, இது எல்லாமே துன்பச் செயல்கள். அப்ப இது எல்லாமே தடுக்கிறது நம்ம எது அப்படின்னா, இந்த வேண்டாத எண்ணங்கள் எது மூலமா உள்ள வருதுங்கிறத மட்டும் நம்ம விழிப்புணர்வோட கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னாவே கண்டிப்பான முறையில நம்மளுக்கு அந்த துன்ப உணர்வுகள் வர்றத அடுத்தடுத்தடுத்தடுத்து வர்றத நம்மளால கண்டிப்பா நம்ம தடுத்து நிறுத்த முடியும். அப்போ நம்மளுக்கு இந்த நம்ம சொன்ன மாதிரி உடல் பயிற்சியோட அவசியத்தையும் உணர்ந்து, ஏன்னா அந்த 90 பாயிண்ட்டுக்கும் நம்மளுடைய உடலுக்கு உடற்பயிற்சி தேவை. எல்லாத்துக்கும் மேலேயா நிணநீர் ஓட்டம், நிணநீர் ஓட்டம்னு ஒண்ணு இருக்குது. அப்போ லிம்பயாட்டிக் சிஸ்டம்னு சொல்றது, அப்ப அந்த லிம்பயாட்டிக் சிஸ்டம் வந்து நம்மளுடைய உடற்பயிற்சி செய்யும் போது மட்டும்தாங்க இது வந்து நம்மளால இது பண்ண முடியும். ஏன்னா இது மற்ற ஹார்மோன்களை போலவே இது உடல் தானாக சுரக்கவே சுரக்காது. இதுதான் 100% இது ஃபேக்ட். அப்போ இந்த லிம்பயாட்டிக் சிஸ்டம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாவே நமக்கு அந்த இடத்துல உடற்பயிற்சி அவசியம். ஒரு உறுதியா சொல்லலாங்க, உடல் பயிற்சி செய்து கொண்டே வரும்போது, இந்த மாதிரி நம்மளுடைய அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறதே பெரும்பாலான நாட்கள் நமக்கு தேவையில்லை,
குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விரல் எண்ணி சொல்லக்கூடிய சில நாட்களிலேயே அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும், கண்கூடாக பார்க்க முடியும். இது வந்து எத்தனையோ இப்ப அன்பர்கள் மூலமா நான் இதை கவனிச்சிருக்கேன். இதே மனவளக்கலையில் இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு நட்பு, ஒரு பழக்கத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் மனவளக்கலையில இருந்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் செக்யூர்டா அவர் இருந்ததை, எங்க அவங்க குடும்பம் இருந்ததை என்னால முழுமையாக உணர முடிஞ்சது. சில அலுவல்கள் சில பணிச்சுமைகள் காரணமாக மனவளக்கலையிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க. இன்னைக்கும் நான் அவங்களை கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வாயிலிருந்து சொல்லக்கூடிய சத்திய வார்த்தைகள் என்னன்னா, அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமே நான் வந்துட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன் மேடம். என்னால வந்து முழுமையாக எனக்கு ஒரு ப்ரொட்டக்டிவ், அதாவது சுவாமிஜியுடைய அருட்காப்பும் சரி, அந்த வேதாத்திரியும் அவர் கொடுத்திருக்கிற அருட்காப்பே, அவர் கொடுத்திருக்கிற வேதாத்திரிய கருத்துக்கள் தாங்க நம்மளுக்கு. அப்ப அந்த இந்த ப்ரொட்டக்டிவ் பேரியர்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுடைய பாதுகாக்கக்கூடிய வேலியாக உணர்றத நம்மளுடைய டே டு டே நம்மளுக்கே நமக்கு உணர முடியும். ஆனா இதை மத்தவங்களுக்கு வாய் வார்த்தைகள்ல நம்மளால விளக்கத்தான் முடியாது. நீங்களும் உங்களுடைய துன்ப நிலைகள்ல இருந்து மாறி வரணும் அப்படின்னா இந்த உணர்ந்துக்கோங்க, இந்த துன்ப நிலைகள்ல இருந்து மீண்டு வாங்க, இந்த உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை கிடைக்கணும்னா இந்த ஒரு வழியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, உறுதியா சொல்றதுக்கு நம்மளுக்கு அது வழிவகுக்குங்க. ஆனா கண்டிப்பா அந்த வேதாத்திரியத்திலிருந்து வெளியில வந்ததுல இருந்து அவர் எவ்வளவு வந்து ஒரு அன்சேஃப் கண்டிஷன்ல இருந்து இப்ப வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் மேடம், நான் வந்து பழையபடி நான் தியானம் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும், சில நாட்கள்லேயே நான் அதை செய்ய தொடங்கினா, சில நாட்கள்லேயே அவரை சுத்தி அப்படி ஒரு பாசிட்டிவ், அது சான்ஸே இல்லை, 100 சைக்காட்டிக் வந்து நம்ம வச்சு அவருக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுத்தா கூட இப்படி ஒரு கவுன்சிலிங், இப்படி ஒரு மனமாற்றத்தை கொடுக்க முடியாத ஒரு இன்பமான சூழலை அவருக்கு வேதாத்திரியம் கொடுத்துருக்குதுங்கிறது நான் சத்தியமான கண்கூடாக நான் வந்து நான் நேரடியாவே இத பல நிகழ்வுகள்ல நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வேதாத்திரிய கருத்துக்கள் நம்மளுக்கு முன்னிறுத்தி எண்ணங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருந்து சுவாமிஜி நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்காரு, எண்ணம் தானாக எழுந்து இயங்காமல் எண்ணத்தில் எண்ணமாயிரு. அப்போ நம்மளுக்கு எண்ணத்துல எண்ணமாயிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய வேண்டாத எண்ணங்களை தவிர்த்துட்டு நம்மளுடைய உடலையும் மனதையும் நாம் ஆரோக்கியமாக வைப்பதற்கு வேதாத்திரியம் மிகுந்த அளவுல நம்மளுக்கு சுவாமிஜி கை கொடுத்து நம்மளை எல்லாத்துக்கும் இந்த கலியுகத்துல ஒரு பெரிய விஞ்ஞான மெய்ஞானியா இருந்து நம்மளுக்கு ஆசான் அருட்தந்தை வேதாத்திரியமும் நம்மளுக்கு வழங்கியிருக்காருல. இந்த நிலையில நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒரு இறுதியான ஒரு சிந்தனையை நம்ம சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்ய விரும்புறாங்க. எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு. அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறியும் அன்பு. அன்பை பற்றி மகரிஷி இந்த மாதிரி மாக்கோளம்ங்கிற ஒரு புக்ல நம்மளுக்கு இதை பத்தின ஒரு கருத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ உளநிலை அறிந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளம் அவங்களுடைய நிலையை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு. அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளையும் அறியும் அன்பு, விளைவியும் அறியும் அன்பு. அப்போ நம்மளுக்கு இந்த அன்பான நிலையிலிருந்து எந்த நாளும் எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பவும் நன்மையே விளைவிக்க நாட்டமாக நம்மளுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில நம்மளுக்கு நன்மையே விளைவிக்குமே அல்லாம நம்மளுக்கு இன்பமே விளையும் அல்லாம துன்பம் ஒரு காலம் விளையாது. துன்பங்களை விளைவிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்பீச் உங்களுக்கு எந்த வகையில உதவி செஞ்சிருக்கும்னு அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து ரிப்பீட்டடா இதை நீங்க எவ்வளவு முறை நம்ம கேட்கிறோமோ எவ்வளவு முறை பயிற்சி செய்யறோமோ அதுல இருந்து இதுல நம்மளுக்கு மீண்டு வர்றதுக்கு உறுதியாக நம்மளுக்கு வந்து இது வந்து உதவி அளிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.